எனக்கு அன்பானவர்களே, 1 தீமோத்தேயு 3:4-5 வசனங்களை வாசித்து பாருங்க. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாயிருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவபக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களுக்கும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறாரு பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராமல் இந்த கள்ள உபதேசத்தை பண்ணுறவன் பெருமகாரன், இருமாப்புள்ளவன், அவன் யாரையும் மதிப்பே மதிக்க மாட்டான். கெட்ட சிந்தனை, சத்தியம் இல்லாமல் தேவ பக்தி ஆதாய தொழிலாக செய்ய ஊழியத்தை சம்பாதிக்கிறதுக்கு கையில் எடுக்கிற ஒரு குரூப்பு அப்படிங்கிறான். இவனெல்லாம் சரியில்லை, விட்டு வளர்க்கணும். இவன் பெருமை பேசிக்கிட்டே இருப்பான், வாக்குவாதம் பண்ணுவான், நோய் கொண்டவன்றார் கர்த்தர். பட்சிக்கிறாங்க பணத்துக்காக, ஆசீர்வாதத்தையே பேசுகிறாங்க பார்த்தீங்களா. கவனம், பெருமை பேசிக்கிட்டே இருப்பான், இப்படி பார் அப்படி பார், உனக்கு கார் கிடைக்கும், வீடு கிடைக்கும், ஹெலிகாப்டர் கிடைக்கும், ஃப்ளைட்டு கிடைக்கும், எதுக்கு பரலோகம் கிடைக்குமா, அது இருக்கா நமக்கு நிச்சயம், இன்றைக்கே மாறப்பு கொடு தகப்பனே. எங்கள் ஜீவியத்தில் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலக, இப்படி பெருமை பேசிகிட்டு இருக்காங்கன்னா இந்த பெருமை தான் எங்களுக்கு அடையாளம் ஆண்டவரே. அதை நாங்கள் கண்டுபிடித்தவர்களை விட்டு விலக எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்குள்ள அப்படி இருந்தால் எங்களை மாற அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல அருமை பிதா. ஆமென், ஆமென்.